வணக்கம், ஸ்ரீ விநாயக எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க U11 வந்து கீபேடு வந்தும் அப்புறம் ஐயாயிரம் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய போர்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற U11 பார்த்தோன்னா இப்போது இந்த போர்டு வந்திருக்கு. ஸோ இதில் கொடுக்குற கீபேடு தான் இப்போ புது கீ போர்டுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கீபேடில் வர பின்னாடி வந்து இது வந்து மாறும். உங்களுக்கு நான் இப்போ திருப்பி காட்டுறேன், இது பேக் வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டு, அப்புறம் IR கிரவுண்டு, அப்புறம் ஆப் கேஓ இருக்கும், ரெட் க்ரீனோட இது இருக்கும் பழைய போர்டில். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, அது நடுவில் வந்து ரெட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் தான் IR கிரவுண்டு இருக்குது. ஸோ அதனால் அதே கீபேடு வந்து அதில் போட்டால் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ கீபேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பின்னாம்ஸ் வந்து மாற்றிக்கிட்டால் கரெக்டாக வந்துடும். இந்த ரெண்டு போர்டுக்கும் வந்து கனெக்டிவிட்டி எப்படின்னு நான் காட்டுறேன், கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இந்த இது தான் மாறி இருக்கு. ஸோ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அப்படியே விட்டுருங்க, இந்த ப்ரௌனும் ரெட்டும் அப்படியே வந்து 4th & 5th மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 4th, ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 5th. ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா IR, ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி ரெட் க்ரீன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்துடணும், 2nd & 3rd வந்துடணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் அண்ட் ரெட் லைட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OS-லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இப்படி இருக்கும் அது. ஆக்சுவலி ஆரஞ்சு பார்த்தோன்னா இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போது இது சேஞ்ச் பண்ணால இப்போ வந்து கீபேட் வந்து கீபேடும் சென்சரும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நான் U11 அப்படியே போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணியிருக்கேன், இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ரெட் லைட்டில் இருக்குது இந்த போர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு, இப்போ வந்து சென்சார் ஒர்க் ஆகாமல் இருந்தது பார்த்தீங்களா. இப்போ வந்து ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணால் சென்சார் க்ரீன் லைட்டு ஏறிது. ஸோ அந்த ஒயரோட கனெக்டிவிட்டி தான் வந்து தான் அதனால தான் உங்களுக்கு பேரிங் ஃபால்ட்டு இருந்தது மேட்ச் ஆகாமல். இப்போது ஆன் ஆஃபும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அவ்வளோதான், இந்த போர்டுக்கும் ஓல்டு போர்டுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸு. இதில் கீபேட்ஸ் வந்து இது மாறினால்தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாமல் போச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த U11 ஃபால்ட்டோ இல்லை கீபேட் ஃபால்ட்டோ இல்லை சென்சார் ஃபால்ட்டோலாம் கிடையாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதேமாரி இதோட ரெசல்யூஷனு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வந்து பார்த்துக்கோங்க.